படம் நல்லா இருக்குது, சீரிஸாக நல்லா இருக்குது. குடும்பம் வந்து பார்க்குற மாதிரி படமாக இருக்குது. மொதல் மூணு படமே யங்ஸ்டர்ஸ்க்கான படமாக இருக்கும். இது வந்து குடும்பமாக சேர்ந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவர் வந்து இந்த படத்தில் வந்து மொதல் மூணு படத்தில் லைட்டாக ஆதியோட ஷேடு இருக்கும். அவர் நடிச்சிருக்க மாட்டார், அவர் ஆதியாகவே வாழ்ந்திருப்பார். இதில் அவரோட இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. சென்னை ஸ்லாங்லாம் பேசியிருக்காரு. அந்த ஸ்லாங்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அந்த காஞ்சிபுரம் பாயாகவே வாழ்ந்திருக்கார். நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு படம் தான். சொந்த பந்தங்கள் எவ்வளோ முக்கியம்னு சொன்ன ஒரு படம். விஸ்வாசம்க்கு அப்புறம் இந்த படம் தான் அந்த மாதிரி சொல்லியிருக்குன்றத ஒரு இது. கதிரும் பிராங்க்ஸரும் சூப்பராக பண்ணியிருந்தார். கதிர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஃபுல்லாக படம் ஃபுல்லாக வருவார். பிராங்க்ஸர் சூப்பராக பண்ணியிருந்தார். ரெண்டே நல்லா பண்ணியிருந்தாங்க. எங்கேஜிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு கதைக்குள்ளே வந்தனால சீரியஸாக நல்லா போச்சு. நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் போத்திருக்கோம் பக்கா. ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. ஆக்டிங்கு இப்போ டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிறையா இதில். சூப்பர். நான் அவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தத்தை பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிட்டாங்க. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம். காமெடி சிலத்தில் ஒர்க் அவுட் ஆகல, பட் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்துட்டு பக்கா. மோஸ்ட் சாங்ஸ் வந்துட்டு படம் கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ் டக்கு டக்குன்னு வந்தது. சில பல சாங்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே தேட்டரில் கத்துனாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படியே ஜாலியாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சென்டிமெண்ட்லாம் போட்டு அதுவும் நல்லா இருந்துச்சு. அது தப்பு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கண்ணா. படமா டீசெண்டாக இருக்குண்ணா. கமர்ஷியல் கைண்ட் ஆஃப் ஆஸ்பெக்டில் தான் இருக்குது படம். பட் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா காமெடிலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் யூஸ்வல் ஆதி ஃபிலிம் மாதிரி இல்லை. அங்கங்கே ஒர்க்கால் பட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகேண்ணா, நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஜென்ரலாக யூஸ் பண்ணாமல் ஹீரோயினும் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. காமெடியே ஒர்க் ஆகல, அதுதான் பிரச்சனையே. ஏன்னா எந்த இடத்துலையுமே அவ்வளோ சிரிப்பே வரல. ஸோ அது மட்டும்தான் ஒரு பிக்கஸ்ட் ட்ராபேக்காக இருந்துச்சு. அதான் ப்ரோ, ஆதியோட யூஸ்வல் ஸ்கோரிங் இல்லை ப்ரோ. அவர் மியூசியம் இருக்குது. இதுக்கு முன்னாடி பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் பெருசாக ஒன்றுமே இல்லை. பாட்டும் மற்ற ஃபிலிம்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. அதான் ப்ரோ, காஞ்சி பட்டு நம்மளோட கலாச்சாரத்தை பற்றியே சொல்லியிருக்காங்க. தமிழ் கலாச்சாரத்தை பட்டு எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க ப்ரோ. டீட்டெயிலாக சொன்னாங்கன்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன ஆஸ்பெக்டில் வேணுமோ அந்த ஆஸ்பெக்டில் சொல்லியிருக்காங்க ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ படம். வேறு லெவலில் இருக்குது. அவர் சொல்லணுமா, அவளை பற்றி நம்மளுக்கு தெரியும். அவர் எப்படி ஆக்டிங் பண்ணுவார்ட்டு வேறு லெவல் பண்ணிட்டார். ஹீரோயினி வேறு லெவல் ப்ரோ. அவர் ஒவ்வொரு ஹீரோயினும் புதுசாக குத்துகிட்டே இருக்கார். வேறு லெவலில் அவர் ரியாக்ஷனே சும்மாவே இருக்கும். இதில் இன்னும் அல்டிமேட்டாக காமிச்சிருக்காரு. வேறு லெவலு பாரு ப்ரோ. மியூசிக் இப்போ தமிழில் மியூசிக் தான் ப்ரோ கேட்குறீங்க, சொல்லவே தேவையில்ல. வேறு லெவல், ஃபுல்லாக சென்டிமெண்டல் மூவி தான். வேறு லெவல் இருக்குது. நல்லா இருந்துச்சு இல்லை நல்லா தான் இருந்துச்சு படம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபோட அந்த ராகுல் இல்லை பிரான்ஸ் ஸ்டார் ராகுல் நல்லா பண்ணியிருந்தார். அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஓவரால் படம் ஓகே தான், பார்க்கலாம். கமர்ஷியல் தான். மியூசிக் பாட்டுலாம் ஆஷ்யூஷியல் எப்பயும் போல தான் இருக்குது. பார்க்கலாம் படம் ஒரு தடவை பார்க்கலாம். அந்த பட்டு அந்த காஞ்சிபுரம் பட்டு எப்படி அப்படின்ற இதில் கேட்டுருக்காங்க. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் சார். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சார். படம் காமெடியாக இருக்குது சார். மெசேஜ் வைஸ் பார்த்தா கிளைமேக்ஸில் தான் மெசேஜ். அந்த பட்டு ரிலேட்டடாக சார், அவங்க லைஃப் என்ன அப்படின்றத காட்டியிருக்காங்க. இல்லை நல்லா பண்ணியிருக்கார் சார். ஹீரோயின் ஓகே தான் சார், நல்லா தான் பண்ணியிருக்கேன். காமெடி சூப்பராக இருக்குது சார், நல்லாயிருக்கு. பாட்டு மியூசிக் ஓகே சார், நல்லாயிருக்கு சார். சார் அதில் என்ன குறையுமே இல்லை சார், நல்லாயிருக்கு சார். படம் சிம்பிளாக சொல்லணுன்னா ஆதி என்ன ஸ்டைலில் வேறு லெவல், சூப்பராக இருக்குது. டான்ஸ் எல்லாம் கலக்கிட்டார். அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் தலைவா, அது மேலே நல்லாயிருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது படம் வந்து. அதான் ரெண்டு ஹவர் ரெண்டே கால் மணி நேரம் நீட்டாக போகுது. கரெக்டாக எங்கே காமெடி இருக்கணும், எங்கே மோஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. நல்லா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டலாம் இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க தலைவா. எல்லாமே பிடிச்சிருந்த தலைவா.